உங்கள் இல்லங்களில் உள்ள துஷ்ட சக்திகளை விரட்டி லட்சுமி கடாட்சம் பெறுக. டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். இது சித்தர்களால் அருளப்பெற்ற அரிய வகை மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டது. தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. அன்புக்குரிய கன்னியாராசி நேயர்கள், கன்னியா லக்னத்துக்காரர்கள், அறிவு ஜீவி புத்திகளுக்கெல்லாம் தாதா புதன் பகவானை உச்சமாக பெற்றும் காலபுருஷத்திற்கு ஆறாம் இடத்தை கொண்டும் மனிதர்களுக்கு ருணரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை தனதாக்கி கொண்ட கன்னியா ராசிக்காரர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் பத்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தற்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் கடந்த காலத்தில் நாலாம் இடத்தில் இருந்து தற்பொழுது மூன்றாம் வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சியாக இருப்பது வரவேற்பு. நல்ல அற்புதமான செயல்களை செய்ய காத்திருக்கிறார். ஒன்பதில் ராகு தந்தையை பாதிப்பார். ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மூன்று எட்டுக்குடிய செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருப்பதனால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். எட்டாம் இடத்தின் சாரம் என்பது வலி வேதனையை கொடுக்கக்கூடியது. முயற்சிகளில் தோல்வி, அவமானங்கள், அபவாதங்கள், வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடியது எட்டாம் பாவம் செவ்வாய். அவர் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் ராகு பகவான் செவ்வாய் சாரத்தில் இந்த ஆண்டு 2020 டிசம்பர் வரையிலும் உங்கள் தாய் தந்தையர் வகைகளில், தாய்வெளி உறவுகள் தந்தைவெளி உறவுகள் வகைகளில் வில்லங்கங்களும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் கசப்புத்தன்மையையும் தர தயாராக இருக்கிறார். சொல்லிட்டோம், எப்படி நடந்துக்குவீங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. தந்தைக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும், தந்தைக்கு சிறு சிறு விபத்துக்கள் உண்டாகும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் கன்னியா ராசிக்காரர்கள். வயது முதிர்ந்த தாய் தந்தையர்களிடத்தில் சுகமாக இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இந்த டிசம்பருக்கு பிறகு எப்படியெல்லாம் இருக்கும் பார்ப்போம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறப்பதிலே பல தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த குழந்தைகளுடைய தாமதங்கள் தற்பொழுது மூன்றாம் வீட்டில் புதனுடைய சாரத்தில் உங்கள் சொந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் நின்று கேது உச்சம் பெறுகிறார். ஆகையினால் தெளிவாக கேளுங்கள், தக்க மருத்துவரின் உதவியோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் சுபமாக அமையும். மூன்றாம் இடமாகிய தைரிய வீரிய விஜயஸ்தானம் உங்களுக்கு பெயர் புகழ் அள்ளித்தரும். உங்கள் ராசிநாதனாகிய புதனின் சாரத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் உங்களுக்கு நல்ல பெயர் விளம்பரங்களையும் அந்தஸ்தையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல மாப்பிளை இங்கு இருக்கிறார் என்று உங்கள் பெயர் புகழை சொல்லி திருமணத்திற்குரிய வரன்கள் தேடி வரும். ராகு ஒன்பதாம் வீட்டில் இருந்து அவருடைய பார்வையினால் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் திருமண தடைகளாக இருந்தவர்களுக்கு இந்த கேதுவினால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சரி,
மூன்றாம் இடத்தின் கேது உங்கள் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு 6-8 வருவதினால் அவருடைய சாரம் புதனாக இருப்பதினால் தொழில்களில் சில பேருக்கு குடும்பத்தை விட்டு பார்க்கும் தொழிலை விட்டு நீண்ட தூரங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ நீங்கள் வெகு தொலைவில் சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழல் அமையும். அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு தந்தையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு அவர்கள் பார்க்கிற வேலை பார்க்கக்கூடிய இடம், அதாவது தகவல் தொழில்நுட்பம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கிறவர்கள், விளம்பர பிரிவை தொழிலாக கொண்டவர்கள் மற்றும் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்கள், எழுத்து போக்குவரத்து, எழுத்து தகவல் தொழில்நுட்பம் ஒப்பந்தம் இது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், கதை கட்டுரை ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மைகளும் தீமைகளும் கலந்துதான் இருக்கும். உங்களுக்கு புதிய புதிய கற்பனைகள் வரும். ஆனால் தொழிலுக்கு இடமாற்றங்களும், அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்து புதனுடைய காலில் நின்று அவருடைய பார்வை 5 வீட்டை பார்க்கிறார். வயிறு சம்பந்தப்பட்ட உணவினால் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் வரும். பொதுவாக ராகு கேது பார்க்கிற வீடுகளில் 5 பாவம் என்பது குணத்தை குறிக்கக்கூடியது. லாகிரி வஸ்துக்களை உபயோகிக்கக்கூடியவர்களுக்கு உடம்புல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முகம் 3 இடம் முகத்தை குறிக்கக்கூடியது. இந்த ராசிக்காரர்களுக்கு முகத்தில் பல சித்திரவதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முகம் சம்பந்தமான நோய்கள், வாய் கண் பல் மூக்கு தாடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடலில் அசௌகரிய குறைபாடுகள் ஏற்படும். அதுபோல் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. நேரங்கெட்ட நேரத்தில் உணவு அருந்துதல், இவைகள் எல்லாம் சிரமத்தை தரும். உங்களிடத்திலே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் நன்மைகள் உண்டாகும். 3 கேது 9 ராகு பட்டீஸ்வரம் துர்க்கை ஆலயத்திற்கு சென்று வந்தால் சிறந்த பரிகாரம். கேதுவிற்குரிய பரிகாரமும் ராகுவிற்குரிய பரிகாரமும் பட்டீஸ்வரம் துர்க்கை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சன்னதிகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும். அதே நேரத்தில் ஜலராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் தெப்பக்குளம் உள்ள பிள்ளையார் கோவில், ஆற்றங்கரை பிள்ளையார் கோவில், குளத்துக்கரையில் உள்ள பிள்ளையார் கோவில் அந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் வெற்றி உண்டாகும். மொத்தத்தில் வீடு வாகனம் சம்பந்தமான வகைகளில் முயற்சிகள் செய்தால், என்றால் 4 வீட்டிற்கு 12 வீடு, அப்போ 4 இடம் என்பது வீடு வண்டி வாகனம், அப்போ 4 வீட்டிற்கு 12 இருக்கக்கூடிய கேது விரயத்தை தருவார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு மனை வகைகளில் பணத்தை விரயம் செய்தால் வெற்றிகள் உண்டாகும். ஆகையினாலே கன்னியராசி நேயர்களே, உங்களுக்கு 4 இடத்தினுடைய குரு ஓரளவிற்கு 20% தான் நன்மை தருவார். உங்களுடைய சனி 4 இடத்தில் இருந்து 5 இடத்திற்கு பெயர்ச்சிக்கு அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாற்றலாகிறார். ஆகையினால் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் தெய்வ வழிபாட்டிலும் உணவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்குரிய மகாவிஷ்ணு வழிபாடு, அதுபோல் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.